இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் பிரிவு துணைத் தலைவர் பிரசன்ன சுவாமிகள் குடும்பத்தோட தற்கொலைக்கு முயன்ற நிலையில சிகிச்சை பலன் இல்லாம அவர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தற்கொலைக்கு காரணம் ஒரு தொழிலதிபர் தான். அவர் செஞ்ச மோசடியால தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலைக்கு முயன்றதா சொல்லப்படுது. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கருப்பையா. இவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்திட்டு வராரு. இவருக்கு சொந்தமான இடம் ஒண்ணு செங்கல்பட்டு பகுதியில இருக்கு. அந்த இடத்துல நில பிரச்சனை இருந்துட்டு வந்த நிலையில இது தொடர்பா இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஜோதிடர் பிரிவு துணைத் தலைவர் பிரசன்ன சுவாமிகள் அப்படிங்கிறவர்கிட்ட அணுகிருக்காங்க. அவர் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இந்த நில பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கறதா சொல்லி கடந்த 2020ல இருந்து 25,59,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறதாவுமே சொல்லப்படுது. மேலும் மாங்கல்ய பூஜை செஞ்சா சீக்கிரமாவே இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொன்னதுனால அந்த தொழிலதிபர் கருப்பையா தன்னுடைய மனைவியுடைய 15 சவரன் தங்க நகையுமே கொடுத்ததா சொல்லப்படுது. பணம் நகைகள் வாங்கினதுக்கு அப்புறமும் நில பிரச்சனையை தீர்த்து வைக்காம பிரசன்ன சுவாமிகள் காலம் தாழ்த்துக்கிட்டே வந்ததுனால இதை பத்தி கருப்பையா செல்வபுரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் பிரிவு துணைத் தலைவர் பிரசன்ன சுவாமிகள் அவருடைய மனைவி அஸ்வினி ஆர்எஸ்புரம் பகுதியை சேர்ந்த ஹரிபிரசாத் பிரகாஷ் ஆகிய 4 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்துச்சு. 4 பேர் மேலேயுமே மோசடி, நம்பிக்கை மோசடி, மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகள்ல செல்வபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 3 அன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதால ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமா பிரசன்ன சுவாமிகள் அவருடைய மனைவி அஸ்வினி, தாயார் கிருஷ்ணகுமாரி மற்றும் மகள் ஆகிய 4 பேரும் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க. குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்க போறதா சொல்லி ஒரு வீடியோ ஒன்னையுமே வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல பேசின பிரசன்ன சுவாமிகள் பொய்யான தகவலை பரப்பி வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதுனால நாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனைகளை இவங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க, இது எங்களுக்கு ரொம்பவே மனவேதனை அளிக்கிறதுனால நாங்க எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்னு அந்த வீடியோல வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. இதை பத்தி தகவல் தெரிஞ்சுகிட்ட அக்கம் பக்கத்தினர் 4 பேரையுமே மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்தாங்க. இதுக்கு நடுல மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிற வழியிலேயே பிரசன்ன சுவாமிகளுடைய தாயார் கிருஷ்ணகுமாரி உயிரிழந்திருக்காங்க. அதையடுத்து தற்கொலைக்கு தூண்டியதால சென்னையை சேர்ந்த கருப்பையா, அவருடைய மனைவி ரதி பிரியா, சங்கர் உள்ளிட்டவங்க மேல செல்வபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்த பிரசன்ன சுவாமிகள் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. இதனால உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2 உயர்ந்திருக்கு.